Peter was not with Jesus Christ. If he departed Jesus Christ, no, vechukangalen innikki Pedro Yesu kuda illana Pedro yaar sir? Sir Pedro nu orthe namakku theriyave avanukku address enna denna ulagame Pedro nu pesikittirukraena avanukku address enna na Yesu. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த 12 சீசர்கள் அம்பட்டு பேர் ஏறக்குறைய ஒருத்தனை தவிர அம்பட்டு பேர் படிப்பறிவு இல்லாதவங்க. ஒருத்தன் தான் படித்தவன், படித்தனால தான் அவன் காட்டி கொடுக்குற லெவலுக்கு வந்துட்டான். ஆமாம், ரொம்ப கஷ்ட வந்த படித்தவன் யூதாஸ் தானா அந்த கூட்டத்திலே. அது பயப்படாதீங்க. இன்னைக்கு காலையில் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஒருத்தன் தெரியாதுன்னா இவன் தெரியும் சார்னா. சில நேரம் காலையில் இன்னைக்கு 25 நீதிமொழியில் வாசித்தப்ப நீ வந்து வழக்காட போகும்போது நயலானுடைய வியாஜியத்தை குறித்து நீ வெளிப்படுத்தாத, டோன்ட் ஓப்பன் த அதர்ஸ் கான்ஃபிடென்ஷியல் திங்ஸ் அப்படின்னு வந்துச்சு. அடுத்தவனோட ரகசியத்தை என்றைக்குமே நீ சொல்லாத அப்படின்னு. அப்படி சொல்வாயானால் உன்னுடைய நிந்தை உன்னை விட்டு ஒழியாதுன்னு காட்டி கொடுத்துட்டான்னா சாகிற வரைக்கும் அவன் பேர் கெட்ட பேராக தான் இருக்குமா. இன்றைக்கே யூதாஸோட பேர் கடைசி வரை கெட்ட பேர்னா அவன் எனக்கு தெரியும் சார்னா, அதை விட உண்மைதானான்னு கேட்டால் எனக்கு தெரியாது சார்னு சொல்லிட்டு போயிடலாம். பேர் எனக்கு தெரியாதுன்ட்டு போயிட்டான். ஆனால் யூதா சொன்னா எனக்கு தெரியும் சார், அவர் எங்கே ஜெபிப்பார் எனக்கு தெரியும். தெரியும்னு சொன்னான் அவன் காட்டி கொடுத்தவன். காட்டி கொடுத்தவனுக்கு மட்டும் கெட்ட பேர் சாகிற வரைக்கும் அவன் சந்ததி விட்டு போகாதான். அதனால தான் எட்ட பெண்ணா இன்னைக்கு வரைக்கும் யூதாஸ் புரூட்டஸ் இவங்க எல்லாம் காட்டி கொடுத்தவன் பாருங்க. காட்டி கொடுத்துட்டா சாகிற வரைக்கும் திரும்ப அதை துடைக்கவே முடியாது சார், சாகிற வரைக்கும் துடைக்க முடியாது. ஒரு முறை நீங்கள் காட்டி கொடுத்தால் சாகும் வரை உங்கள் நிந்தை உங்களை விட்டு ஒழியாது. அதனால் தெரியாதுன்னு சொன்னேன் பரவாயில்ல, அவன் என்ன சொல்லியிருக்கணும் சார், அவன் நல்லவர் சார்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் தெரியாது சார்ன்ட்டான், சரி பரவாயில்ல போயிருட்டா. இவன் எங்களுக்கு தெரியும்னா, ஆனால் மூணாவது ஒருத்தர் இருந்தால் எலிசா கை தட்டுங்க. அவன் சொன்னா உங்கள் லீடரு எங்களுக்கு எல்லாம் தெரியும் போ அப்படின்னா கை தட்டுக்க வந்தவருக்கா. அவன் பாசிட்டிவாக தெரியும்னா, இவன் நெகட்டிவாக தெரியும்னா, இடையில ஒருத்தர் ஒன்றுமே தெரியாது சார்ன்ட்டான், ஒன்றுமே தெரியாது அப்படின்னு அவனுக்கு கொஞ்ச நாள் நிந்து இருந்துச்சு. அவன் போகும்போது ஹிஸ்ட்ரி சொல்லுது, அதாவது அந்த பாரம்பரிய கதைகள் சொல்லுது, எல்லாத்தையும் என் லீடரை மறுதளிச்சவன் பேர் வந்துருச்சான். அந்த அந்த சேவல் கூவும் போது தான் மறுதளிச்சான். அதனால் சின்ன பிள்ளைகள்லாம் என்ன செய்வாங்கலாம், அந்த பேதர் பின்னாடி போகும்போது கொக்கர கோ அப்படின்லாம். இதை நினச்சி நினச்சி அவன் லைஃபெல்லாம் அழுதானா. சில பாரம்பரிய விஷயங்கள் சொல்லுகிறது அவன் அழுது அழுது அவன் கண்ணீர் இல்லை, அந்த கண்ணீர் போன அந்த தடமே இருந்துச்சான். அந்த அளவுக்கு இந்த சிலர் பொட்டு வச்சு 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 அப்படியே கருப்பாயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தானா. ஒவ்வொரு முறை காலையில் சேவலுக்கும் போது பதறி எந்திரிப்பானா. இப்படி ஒரு காலை நேரத்தில் தானே என் தலைவனை நான் மறுதளிச்சேன். ஸோ இந்த உறவு எல்லாம் சாதாரண கிடையாது சார், சாதாரண. இயேசு சொன்னாரு, நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் வந்து என்னோடு கூட இருக்கும்படிக்கு உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். அப்போ இவன் கேட்டேன், சார் நம்ம பழக்க வழக்கமெல்லாம் இங்கனுக்குள்ளே முடிகிறது கிடையாதா? ஏ இங்கே முடிகிறது கிடையாதா, அங்கேயும் தொடர்ந்தா பார்த்து பழகணும் சொல்லுங்க. ஆமாம், ஏன்னா இங்கேயோடு முடிகிறது கிடையாது, அங்கே போய் முகத்தை பார்க்கணும். அதனால தான் டிவைன் கனெக்ஷன் சொல். அது ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை. மரியாள் எலிசபெத் டிவைன் கனெக்ஷன், மோசே ஆரோன் டிவைன் கனெக்ஷன். இவங்கெல்லாம் சேர்ந்த உடனே பிரபஞ்சமே மாறிச்சு, பிரபஞ்சமே மாறிச்சு, உலக சரித்திரத்தை மாற்றி எழுதினார்கள். அதனால தான் இப்போ வந்து அல்ல கைகள் 500 பேர் கையில் இருக்கிறத விட எல்லாம் சொல்லுங்கள். ஆமாம் சார், உங்களை மாதிரி வருமா சார், அப்படி 10-100 பேர் உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடாது. ஆனால் ஒரே ஒருத்தன் தேவன் சொன்ன, தேவன் இணைத்திருக்கிற ஆட்கள் ஒருவரோ அது ரெண்டு பேரும், தேவன் இணைத்த ஆட்கள் உங்களோடு இருந்தால் தட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங். சரி, அதனால் உறவுகளை அவ்வளோ சீக்கிரம் தூக்கி எறியாதீங்க. ஒருவேளை ஊழியம் உங்களோடு இணைக்கப்பட்ட ஊழியம்னா, அவர் வந்து ஏ நான் வந்து முந்தா நேற்று காப்பி சாப்பிட்டியான்னு கேட்கலை, நேற்று வந்து கஞ்சி குடிச்சியான்னு கேட்கலை, முந்தா நேற்று பல்லு விளக்கலையான்னு கேட்கலை, அப்படிலாம் காரணம் சொல்லிவிட்டு வெட்டி இழந்துடாதீங்க. இழந்து போனால் நான் ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கையவே இழந்து போனீங்க. இட்ஸ் எ வெரி ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் மை பிலவர்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர், இட் இஸ் நாட் வந்து ஒரு கேஷுவல் ஸ்டேட்மெண்ட். உங்கள் வாழ்க்கையின் முகவரியே இழந்து போவீர்கள்.
if Peter was not with Jesus Christ, if he departed Jesus Christ, nu vechukangale innikki Pedro Yesu kuda illana Pedro yaar sir sir Pedro nu orthe namakku theriyave avanukku address enna denna ulagame Pedro nu pesikittirukraena avanukku address enna na Yesu innum ore or matter irukku Yerodu Yesu ஒரு பைத்தியக்காரன் அரண்மனையில் இருக்கிறான். ஒரு ராஜா மாட்டு தொழுவு கிடையாது, நான் உங்களுக்கு புரியுறக்காண்டி சொல்கிறேன். ஒரு ராஜா மாட்டு தொழுவத்தில் இருக்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், ராஜாக்கள் எல்லோரும் அரண்மனையில் பிறப்பது இல்லை, அரண்மனையில் இருப்பவர்கள் எல்லோரும் ராஜாக்களும் இல்லை. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைமையை வச்சு நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம், நம்ம மேலே இருக்கிற அழைப்பு, தேவன் நம்ம கொடுத்த வாக்கு தத்தம், இதெல்லாம் பொய்யின்னு நினைக்காத. உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ராஜாதி ராஜாவே சத்திரத்தின் முன்னணியில் இருந்தார், சத்திரத்தின் முன்னணியில் இருந்தார். ராஜாதி ராஜாவே அங்கதான் இருந்தார். அவர் இருக்கிற இடத்த வச்சுட்டு ஐயோ இங்க இருக்கிறோமே அப்ப நம்ம சரியில்லையோ அவர் நினைக்கல. அவருக்கு தெரியும் நான் யாருன்னு, எனக்கு தெரியும்டா தெரியும்டா. வியூவர்ஸ் வச்சா என்ன நான் எஸ்டிமேட் பண்ணுவேன், நான் யாருன்னு எனக்கு என்ன சார் சொல்றேன், நான் யாருன்னு எனக்கு தெரியும். அப்ப அவர் அவருக்கு என்ன விட அதிகமா தெரியும். சோ இது உங்களுக்கு தெரியணும், நான் ஏழையான குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், நான் தரித்திரத்தில் பிறந்திருக்கிறேன். ராஜாக்கள் எல்லோரும் அரண்மனையில் பிறப்பது இல்லை, சிறைச்சாலையிலிருந்து அரசால புறப்படுவான் உண்டு. மகனே மகளே, உன் பின்னணி உன் சூழ்நிலை இன்னைக்கு ஏதோ சாதாரண நிலைமையில இருக்கிறனால உன் வாழ்க்கையில நீ சாதாரண நாள் நினைச்சிடாத. நீ ஒரு ராஜா, அந்த வீட்டில் வந்து நீ பிறந்திருக்கிற. நான் அந்த வீட்டில் பிறந்தேன். Okay.